ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 6வது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ஹீரோ கொடுத்த ஒயினை குடிச்சிட்டு கண்ணை பின்னான் டான்ஸ் ஆடியிருப்பா. இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, டீமன் கிங்கை சமையல் கடவுளேருந்தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஹுராங்க சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ சமையல் கடவுள் அந்த மந்திர மண்ணிலேருந்து ஒரு துளியை எடுத்து அந்த ஹுராங் மேலே விட்டவுன்னு ஹுராங் வந்து மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுது. இதை பார்த்தோன்னா டீமன் கிங் ரொம்ப பேர் ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இந்த பொண்ணால் ஹுராங்கையே சரி பண்ண முடியுது, அந்தளவு இந்த பொண்ணுகிட்ட சக்தி இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ சமையல் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோ நீ சொன்ன மாதிரி ஹுராங்க நான் சரி பண்ணிட்டேன், ஒழுங்காக என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக பார்க்க இல்லை, டீமன் கிங் சமையல் கடவுளை பிடிச்சி ஒரு ஜெயிலில் போட்டுடுறாரு. இதை பார்த்தோன்னா சமையல் கடவுள் ரொம்ப ஷாக் ஆகி, போய் போய் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், உன்னை மட்டும் நான் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே கடிச்சு கொதறிடுவேன் அப்படின்னு டீமன் கிங்கை கண்ணா பின்னான் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சமையல் கடவுள் திட்டி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இவங்க பின்னாடி தான் டீமன் கிங் நிற்கிறாரு. நீ என்னை பற்றி என்ன திட்டிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் திட்டலையா அப்படின்னு நல்ல பொண்ணு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சமையல் கடவுள். இப்போ டீமன் கிங் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ உண்மையாகவே சமையல் கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. சரி, உன்னோட மாமா அந்த சூரிய கடவுள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சொர்க்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சமையல் கடவுள் சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறது சூரிய கடவுள்னா அப்போ இந்த மாயஜால ஸ்கூலில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது சொர்க்க தூதர் அப்படின்னு சமையல் கடவுள் சொல்கிறாங்க. இப்போ டீமன் கிங்கை பார்த்தீங்கன்னா சமையல் கடவுள் கிட்ட போயிட்டு, எனக்கு போய் சொன்னால் பிடிக்காத, உண்மையை மட்டும் பேச அப்படின்னு சொல்லி கேட்க சமையல் கடவுள் பயந்தே போயிடுறாங்க. இப்போ சமையல் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக சொர்க்கத்தை சேர்ந்தவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, நரகத்து மேலே படையெடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்ல, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், எதுக்காக உறாங்க திருடிட்டு போனேன், எப்படி திருடிட்டு போனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டீமன் கிங் கேட்க, நான் என்னோட மந்திரத்தை பயன்படுத்தி இந்த காலத்தை உரைய வச்சு அந்த ஹுராங்க திருடிட்டு போனேன் அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையுமே சமையல் கடவுள் சொல்கிறாங்க. இப்போ டீமன் கிங் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அந்த பூவை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் புதுசாக ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன், அந்த சாப்பாடு செய்ய அடுப்பறிக்க பொருள் பத்தலை, அதனால தான் அடுப்பறிக்கிறதுக்காக அந்த பூவை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சமையல் கடவுள் சொல்ல, என் உலகத்தோட பொக்கிஷத்தை அடுப்பறிக்க யூஸ் பண்ண போனியா அப்படின்னு சொல்லி டீமன் கிங் கேட்குறாரு. எனக்கு எப்படிப்பா தெரியாது உங்கள் உலகத்தோட பொக்கிஷன்னு, என் கண்ணில் பார்த்தே பட்டுச்சு அதனால் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சமையல் கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டீமன் கிங்கை பார்த்தீங்கன்னா சமையல் கடவுளை கொண்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ டீமன் கிங் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணால் குறாங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற்ற முடியுதுன்னா அவகிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்கு, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கா அப்படின்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரோட ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த ஹெச்எம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட ராஜா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களோட பேரண்ட்ஸையும் ஒரு பெரிய உணவு விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக இப்போதைக்கு இந்த உணவு விருந்து, ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் நிறைய பிரச்சனை இருக்குது, தீய சக்திகள் நடமாட்டமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆல்ரெடி இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இந்த விருந்தையே ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹெச்எம் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ ஹெச்எம்மோட பேசி முடிச்சுட்டு நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா போர்க்கடவுள் தான் இருக்காரு. போர்க்கடவுள் இப்போ ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நேற்று நீ சூரியனை லேட்டாக உதிக்க வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட மாணவர்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் நான் சூரியனை லேட்டாக உதிக்க வச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் செஞ்சது தப்புன்னு, என்னோட தப்பை நான் மறுபடியும் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ போர்க்கடவுள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் உன்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணாது, அது விதிமுறைக்கு எதிரானது, அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பண்ணிராத அப்படின்னு சொல்லி போர்க்கடவுள் இப்போ கையில் ஒரு பூவை எடுத்து வைக்கிறாரு. இந்த பூக்கள் மாதிரி தான் மனிதர்களோட வாழ்க்கையுமே, இப்போ பார்க்க அழகா இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பூக்கள் உள்ள இதழ் எல்லாமே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடும், இது மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கையும் அப்படின்னு போர்க்கடவுள் சொல்ல, ஹீரோக்கு தான் செஞ்சது தப்பு அப்படின்றது புரியுது. இப்போ கட் பண்ணால் மலைக்கடவுளை தான் காட்டுறாங்க. சமையல் கடவுள் மந்திர மண்ணை திருடிட்டு போனதை நினச்சி லின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்த உடனே மலைக்கடவுள் என்ன சொல்கிறான்னா, ஓ மேலே எந்த தப்புமே இல்லை, அவ தானே திருடிட்டு போனா, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தனால தான் அவங்க என்கிட்டயே திருடிட்டு போயிட்டாங்க, தப்பு ஏன் மேலே தான், என் பொறுப்பில் தானே நீங்கள் ஒப்படைச்சிங்க, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டுருக்க. இப்போ மலைக்கடவுளும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியலை. இப்போ மலைக்கடவுள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் போலையே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ கட் பண்ணால் ஸ்கூலில் ஹீரோ அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த இன்விடேஷனை கொடுத்துட்ருக்கான். ராஜா வந்து உணவு விருந்துக்காக ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களோட பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதுக்கான இன்விடேஷன் தான். இந்த இன்விடேஷனை ஹீரோயின் பார்த்தவொன்னே ரொம்பவே சோகமாயிடறா, ஏன்னா அவள் குடும்பத்திலேருந்து கண்டிப்பாக யாருமே வரமாட்டாங்கன்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும், அதனால் அந்த இன்விடேஷனை அவளோட டேபிள்லேயே வச்சுட்டாங்கிறது போயிடறா. இந்த பக்கம் இந்த குண்டு பையில் பார்த்தீங்கன்னா லிசிக்கிட்ட ஓடி போய், ஒன்னால் தான் எங்கள் எல்லாருக்குமே உணவு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நீ தான் ஃபீனிக்ஸாக இருப்பியோன்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு இவன் சொல்ல, என்னை இப்போதைக்கு
ஃபீனிக்ஸ்னு சொல்லாத, 50% தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு இந்த அக்கா கறி சொல்றா. இப்ப கட் பண்ணா லிசி ஒரு இடத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கா. இந்த ஓயாவை பாத்தீங்கன்னா கூற மேல படுத்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு அழகா தான் இருக்கா, ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் ஏன் எனக்கு அந்த மாதிரி உணர்வு தோணவே மாட்டேங்குது அப்படின்னு இவன் அவளையே உத்து உத்து பார்த்துட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறான். இவனை பாத்தீங்கன்னா இப்படி படுத்து தூங்கினவுடனே கூற மேல இருந்து உருண்டி கீழேயே விழுந்துடுறான். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலப்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு மேல இருந்து பரவ வசனம் தான் வருது, ஆனா இவன் மேல எனக்கு எந்த ஒரு அட்ராக்ஷனுமே வரலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப கட் பண்ணா ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரை தான் காட்டுறாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து இப்ப கிளாஸ் ரூம்ல வராரு. அங்க வந்து பார்த்தா ஹீரோயினோட டேபிள்ல அவளோட இன்விடேஷன் கார்டு இருக்கத பார்த்து இப்ப அந்த கார்டை எடுத்துட்டு நேரா ஹீரோயின் தான் போறாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா துணியெல்லாம் துவச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹெச்எம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தமா உன்னோட இன்விடேஷன் கார்டு கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்ல சார் எனக்கு இந்த கார்டு வேண்டாம், ஏன்னா என்னோட வீட்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் வேணும் உங்க அம்மா கிட்ட பேசிட்ட மாமா அப்படின்னு சொல்லி ஹெச்எம் கேட்க, இல்ல சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். இப்ப கட் பண்ணா மிங்க தான் கட்டுறாங்க. மிங்க அவனோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவங்க அப்பாவை பார்த்த உடனே மிங்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பா என் ஸ்கூல்ல லிசின்னு ஒரு பொண்ணு படிக்கிறான், அந்த பொண்ணு தான் மந்திரத்துல ரொம்ப திறமைசாலி, அது மட்டும் இல்லாம எல்லா மந்திரமே சீக்கிரமா கத்துக்குவா, ஸ்கூல்லையுமே அவ தான் நம்பர் ஒன்னா இருக்கா அப்படின்னு அக்காக்காரியை பத்தி ஆஹா ஓகோன்னு இவன் புகழ்ந்து தல்ல. இப்போ உங்க அப்பா என்ன கேட்கிறாருன்னா, நீ இந்த பொண்ணை காதலிக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு மிங்கு சொல்லிடுறான். இப்போ உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு அவங்க குடும்பமும் நம்ம குடும்பமும் பெரிய குடும்பம் தான், நம்ம வெறும் நண்பர்கள் மட்டும்தான், மற்றபடி நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல மிங்கு விடுற மாதிரியே இல்லை. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னோட பேச்சு மீறப்போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இல்லப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் அந்த பொண்ணை வெறும் தோழியா மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப மிங் சோகமா ஸ்கூலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினை தான் பாக்குறான். ஹீரோயின் வெளியே உட்காந்து மந்திரங்கள் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு மிங்கு தான் வந்து உட்கார்றான். மிங்கு பாத்தீங்கன்னா சோகமா அந்த ரைஸ் கேக் எல்லாத்தையுமே ஹீரோயின் எடுத்து கொடுக்குறான். இந்த அவனுக்காக ரைஸ் கேக் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ரொம்பவே தேங்க்யூ, இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோயின் என்ன கேட்கிறானா, எங்க போயிட்டு வர அப்பாவை பார்த்துட்டு வந்தே அப்படின்னு சொல்லி கேட்க, மிங்கும் ஆமான்னு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றான். நான் லிசியை லவ் பண்றதை பத்தி அப்பா கிட்ட பேசினேன், ஆனா அப்பா ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு இவன் சோகமா சொல்ல, நீ கவலைப்படாத சீக்கிரமே அப்பா உன்னை புரிஞ்சுக்குவார் அப்படின்னு இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை தூரமா நின்று தங்கச்சிக்காரி பார்த்துட்டு வைத்திருச்சல் பட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு தான் போறா. மிங்கு கொடுத்த ரைஸ் கேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அவளோட தம்பிக்கு தான் கொடுக்குறான். அவனுமே அதை ஹாப்பியா வாங்கிக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா தான் வராங்க. அவங்க அம்மா பார்த்தோன்னே இவன் இன்விடேஷனை கொடுக்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் பேச்சு நீ கேட்கவே மாட்டியா, நம்ம குடும்பம் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ தான், உன்னோட அப்பாவும் தாத்தாவும் இறந்து போனது கூட காரணம் நீ தான், ஆனா இப்ப கூட நீ என் பேச்சு கேட்காம அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தான் வராரு. அவர் வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நீங்க கூ ஃபேமிலி தானே, நீங்க ரொம்ப வசதியான ஃபேமிலி ஆச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு தடவை எங்களை கூ ஃபேமிலின்னு சொல்லாதீங்க, நாங்க இப்ப சாதாரண வேலைக்கார குடும்பம் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்னாச்சு உங்க குடும்பத்துக்கு, நானும் உங்களோட மாமனாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வீட்டு கூட வந்திருக்கேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட தாத்தாவும் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு ஹீரோயினோட தாத்தாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாரு. அப்போ ஹீரோயின் குடும்பம் ரொம்பவே பணக்கார குடும்பமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நாட்டோட அரசர் ஒரு ஆணையை அறிவிக்கிறாரு. என்னன்னா ஹீரோயின் பிறந்ததுலேருந்து அவங்க நாட்டில் மழை இல்லை அப்படின்றதுக்காக ஹீரோயினை நெருப்புக்கு பலி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆணையை தான் அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சிருப்பாரு அரசர். அந்த ஆணையை வாச்ச உடனே ஹீரோயினோட தாத்தாக்கு நெஞ்சு வழியே வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயினோட தாத்தா என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஊரை விட்டு நைட்டோட நைட்டாக ஓடி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இப்போ யாருக்கு தெரியாமல் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வரும்போது அங்கே உள்ள காவலாளிங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தை பிடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினை நிறைய மரக்கட்டையை கீழே போட்டு அதுக்கு மேலே நிற்க வைக்கிறாங்க எரிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே அவளை எரிங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் தீப்பந்தங்களை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போகிறாங்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வர்றதை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்போ அவள் கண்ணாலேயே அந்த தீப்பந்தங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த அரசர் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவர் மறுபடியும் தீப்பந்தங்களை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல மறுபடியுமே எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு ஹீரோயின்ட்ட வராங்க. இதை பார்த்தோன்னா அவளோட தாத்தாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருக்கூடமே பயங்கரமா சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்துறாங்க. என்னதான் இவங்க சண்டை போட்டு காப்பாத்தினாலும் அந்த இடத்துல நிறைய காவலாளிங்க இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே தோத்து போயிடுறாங்க. ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அவங்களோட அப்பாவையும் தாத்தாவையும் கொன்னுடுறாங்க.
ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவளோட அப்பாவும் தாத்தாவும் இறந்து போனதை பார்த்தோன்னா அவளால் தாங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. இவன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவளோட ஒட்டுமொத்த ஃபீலிங் சக்தியும் வெளியே வந்துடுது. இப்போ வெளியே வந்து அங்கே உள்ள எல்லா மக்களையுமே நெருப்பால் அழிச்சிருது. இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று இவளோட அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே உள்ள எல்லாருமே இறந்து போனதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த நாட்டை விட்டு அகதிகள் மாதிரி இன்னொரு நாட்டுக்கு வெளியேறாங்க. அப்படி வெளியேறும்போது ஹீரோயினோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த தம்பி பையன் வயிற்றுக்குள்ளே இருப்பான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையுமே அவங்க அம்மா டீன் கிட்டே எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஹெச்எம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவகிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்கிறது அவளோட தப்பு கிடையாது, அதனால் நீங்கள் அவளை வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அவளை வெறுக்கிறதுக்கு என்கிட்ட காரணம் இல்லை, நான் மற்றவங்க கிட்டேருந்து அவளை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சக்தி அவளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாரும் இவளை குழப்பணும்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ டீனை பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு நல்லபடியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா என் பொண்ணோட உயிருக்கே ஆபத்து வந்துடும், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டீன் சொல்கிறாரு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம். பாய்.